ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆனியன் ஆம்லெட் தாங்க பார்க்க போகிறோம். அது குடமிளகாயை வச்சு நம்ம போட போகிறோம். அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த குடமிளகாயை வந்து இந்த மாதிரி உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து குடமிளகாய் ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். நம்மளுடைய சேனலில் போய் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதில் சின்ன சின்னதாக நறுக்கி ஒன்று வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு பாதி தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு மூணு மல்லித்தலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மல்லித்தலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ரெண்டு குடமிளகாய்க்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பீன்ஸ் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். இப்போ நல்ல வெங்காயம்லாம் நல்லா கிளறியாச்சு. ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா பிணைஞ்சிக்கணும். நம்ம கை வச்சு பிணைஞ்சாலும் சரி, இல்லை ஸ்பூன் எடுத்து பிணைஞ்சாலும் சரி, நல்லா பிணைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி முறை வர்றது மாதிரி நல்லா ஸ்பூனில் அடிச்சுக்கோங்க. இருக்கட்டும், இதை எப்படி பொரிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன ஆயில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் வேக்காடு இந்த மிளகாயெல்லாம் வேகட்டும். இப்போ இந்த மிளகாயோட பச்சை வடை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்ப்போம். இப்போ இந்த முட்டை வந்து ஒரு பகுதி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போடலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டாச்சு. இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குடமிளகாய் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.